லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் நாளை காலை உடற்கூறாய்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவங்கடம் என்பவர் இன்று காலை மாதவரம் பகுதியில் காவல்துறை என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டார். இந்த நிலையில் அவருடைய சடலமானது ராயபுரத்தில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. காலை முதல் அதாவது தடவியல் நிபுணர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த உடலை ஆய்வு செய்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் மாலை 6 மணி ஆனதால் இதுக்கு பிற்பாடு இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெறாது எனவும் தகவலானது தெரிய வந்தது. நாளைய தினம் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையிலும் அதே போல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து இருக்கக்கூடிய மருத்துவர் டீங்கல் அவர்கள் முன்னிலையில்தான் இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெறும் எனவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தது 4 மணி நேரம் இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெறும் எனவும் இந்த பிரேத பரிசோதனையின் போது வீடியோ பதிவானது செய்யப்பட வேண்டும் என்பது அதாவது இந்த பிரேத பரிசோதனையில் செய்யப்பட உள்ளது. இது மட்டுமல்லாமல் குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த இந்த அதாவது தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருவங்கடம் என்பவரின் உடலானது குன்றத்தூரில் அடக்கம் செய்யாமல் சென்னையிலே அடக்கம் செய்ய இருப்பதாகவும் தற்பொழுது தகவலானது கிடைத்துள்ளது. ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.